ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு ஜாபுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ரூபா கூட செலவு பண்ணாமல் வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் ஃப்ரம் ஹோம் மூலமாக 30,000 பர் மந்த் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் ஜாப் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து புரியாத மாதிரி தான் தெரியும். பட் நீங்கள் இதை ஃபுல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தான், ஆனால் இவ்வளோ தானா இந்த ஜாப், இது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா எப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய டீடைல் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஏஜ், எலிஜிபிலிட்டி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்குது அப்படின்னாவே போதும், நீங்கள் தாராளமாக அதில் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு ஜாபுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வெறும் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாவே போதும், ஒரு நாளோட ஒர்க்கே வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இதில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணி ஈஸியாக ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, நம்மளோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இதற்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு இது போன்ற நிறைய விதமான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த ஜாப் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இது வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த ஜாப் என்ன அப்படின்னா, ஆன்லைனில் ஒரு செல் பண்ணக்கூடிய ஒரு ஜாப் தான். உடனே அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஏன்னா செல் பண்ணக்கூடியது அப்படின்னா ப்ராடக்ட் மட்டும் கிடையாது, டிஜிட்டல் ப்ராடக்ட் வந்து செல் பண்ணி கூட ஏர்ன் பண்ணலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து அந்த மாதிரி ஒரு மெத்தட் தான். ஸோ இது கேட்குறக்கு உங்களுக்கு கொஞ்சம் தெரியாத மாதிரி அல்லது புரியாத மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொன்னது. ஸோ அதாவது டிஜிட்டல் ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒன்றுமே கிடையாது. இப்போ ஆன்லைனில் வந்துட்டு நிறைய விதமான டிஜிட்டல் ப்ராடக்ட் இருக்குது. அதாவது இந்த ஸ்கெச் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ குழந்தைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருந்துகிட்டே வந்து இந்த கலரிங் புக்கெல்லாம் வச்சு ஸ்கெச் பண்ணுவாங்க. இதெல்லாமே வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட் தான். அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி பிளானரும் வந்து நிறையா இருக்கும். அதாவது இந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது இப்போ ஜனவரி அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இதில் வந்துட்டு பிளான்ஸு என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே வந்து நீங்கள் எதுவுமே க்ரியேட் பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி இருக்குது. அதை எப்படி எடுத்து நம்ம ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி இங்கே அப்லோட் பண்ணி ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேணாம். ஸோ இதெல்லாமே வந்து சோர்ஸும் வந்து நானே கொடுத்துட்றேன், அதே வந்து நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இதில் நிறைய விதமான டைப்ஸ் வந்து இருக்குது, ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் எதை வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் எந்த வெப்சைட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதையும் கிளியராக பார்த்துடலாம். ஸோ இதையெல்லாம் யார் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறையா பேர் கொஷின் கேட்பீங்க. ஆனால் இதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் நம்மளுக்கு எதுவும் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஃபாரின்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக சேல் ஆகிட்டுருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வெப்சைட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட் தான். அது மூலமாக தான் நம்ம இது மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து சேல் பண்ண போகிறோம். ஸோ இந்தியாவில் வந்து சேல் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு கவலையே கிடையாது, ஓகேவா? இந்தியாவில் சேல் ஆகுதோ இல்லையோ அது செகண்டரி தான். ஆனால் நம்மளோட டார்கெட் வந்து ஃபாரினாக தான் இருக்கும். ஸோ ஃபாரினில் தான் இந்த மாதிரி அதிகமாக இருக்கிற ஆல்ரெடி ப்ரீமேடான இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம அதை யூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு சைன்அப் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கூகுளில் போயிட்டு இன்கம் தமிழ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க, உங்களுக்கு இந்த வெப்சைட் வரும். ஸோ இந்த வெப்சைட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி ETSY அப்படிங்கிற ஒரு ஜாப் இருக்கும். சப்போஸ் இது கிடைக்கல அப்படின்னா இந்த இடத்துல வந்து சர்ச் பண்ணிங்கனாவே போதும், இது வந்துடும். இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஜிட்டல் பிரிண்டபிள்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஹோம் டெக்கரேஷன் பண்ணுறது, பிளானர்ஸ் பண்ணுறது, எஜுகேஷன் ரிசோர்ஸஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது குழந்தைகளுக்கெல்லாம் இந்த காலத்தில் வந்துட்டு நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பண்ணணும், அப்புறம் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து இதுக்குள்ளே தான் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே வந்து பேரண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி தர்றதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும் அப்படிங்காட்டிக்கு ஆல்ரெடி இருக்கிற ப்ராஜெக்டையோ அல்லது ஆல்ரெடி இருக்கிற பிளான்ஸையோ வந்து டவுன்லோட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வெப்சைட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அதை நம்ம க்ரியேட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஓனாக க்ரியேட் பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி க்ரியேட் பண்ணதை எடுத்து நம்ம டவுன்லோடுக்கு வந்து கொடுத்தோம்னாவே போதும், நம்ம அதிலேருந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் டிஜிட்டல் பிரிண்டபிள்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, இந்த ஆர்ட்டெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிளானிங் பேஜஸ் இருக்கும்ல, நான் இப்போ காட்டினது தான் அந்த மாதிரி. எஜுகேஷனல் ரிசோர்ஸஸ், அதாவது 1+1 ஈக்குவல்டுன்னு போட்டு டேஷ் மட்டும் விட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல குழந்தைங்க வந்து ஃபில் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது. அப்புறம் ஸ்டேஷ்னரி கார்ட்ஸு, ஸோ இந்த மாதிரிலாம் ஹோம் டெக்கரேஷன், பார்ட்டிக்கு உண்டான இன்விடேஷன்லாம் இது பண்ணுறது, டிஜிட்டல் ஸ்டாம்ப்ஸ் ரெடி பண்ணுறது, அப்புறம் கலரிங் பேஜஸ். ஸோ கலரிங் பேஜஸ் வந்து நம்மளுக்கு காட்டணும் பார்த்தீங்களா, கலர் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்து கொடுத்தோம் அப்படின்னாவே போதும், நம்மளுக்கு இதில் வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு டிஜிட்டல் பிரிண்டபிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோடய லிங்க் எல்லாமே நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதாவது இந்த பேஜோட லிங்க்கு, அப்புறம் இந்த பேஜோட லிங்க்கு, இது வந்து டைரக்ட் PDF, இதுவும் வந்து டைரக்ட் PDF, அப்புறம் இந்த பேஜ், இது மூணோட நாலோட லிங்க்கும் வந்து இந்த இடத்துல இருக்குது. அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ நானும் அதை தான் எடுத்து ஓப்பன் பண்ணேன். ஸோ இதில் ஏன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இடிஎஸ்ஐ அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் வந்து சைனப் பண்ணோம். ஸோ ஹெச்சி அப்படிங்கிறது தான் இந்த வெப்சைட் நேம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு சைனப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு உண்டான ஒரு டிஜிட்டல் பிரிண்டபிள்ஸ் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான ப்ரைஸை நம்மளே செட் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு உண்டான டெலிவரி அந்த இதெல்லாமே வந்து சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பேமெண்ட் செக்மெண்ட் இதெல்லாம் வந்து இருக்கும். இதெல்லாமே வந்து நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக வந்து செல் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த லிங்க்கு, கண்டிப்பாக நீங்கள் இந்த லிங்க்கை தான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் இதில் ஆன்லைனில் டேரெக்டாக செல் பண்ணணும் அப்படின்னா அமௌண்ட்டு கேட்பாங்க, ஓகேவா? ஆனால் நம்ம வந்துட்டு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணாமல் வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். அப்போனா நம்ம இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக ஃப்ரீயாகவே ஒரு 40 ப்ராடக்ட் வரைக்குமே வந்து உங்களுக்கு லிஸ்டிங் பண்ணுறதுக்கு கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த 40 ப்ராடக்ட்டில் வந்துட்டு நிறையா சேல்ஸ் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கூட அடுத்த ப்ராடக்ட் ஆட் பண்ணும்போது பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு 40 ப்ராடக்ட்டே போதும். ஃபஸ்ட்டு 1-2 ஆட் பண்ணுங்கள், அது சேல் ஆகும்போது அடுத்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். 40 ஐட்டம்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ வந்துட்டு ஓப்பன் ஷாப் டுடே அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ உங்களோட இமெயில் அட்ரஸ் வச்சு கூட சைனப் பண்ணிக்கலாம், அல்லது நம்ம டேரெக்டாக கூகுள் வச்சு கூட சைனப் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் டேரெக்டாக கூகுள் வச்சே வந்து சைனப் பண்ணிடுங்க, அல்லது இமெயில் அட்ரஸ் போட்டு பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஓகே தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைனப் பண்ணோன்னே இந்த மாதிரி வெல்கம் அப்படிங்கிற பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் டூ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணுங்கள், இல்லாட்டி ஸ்கிப் கொடுத்துட்ருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷாப்பிங் லாங்குவேஜ்னு இருக்கும், இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷாப்பிங் கண்ட்ரி, ஷாப்பிங் கரன்சின்னு இருக்கும். ஸோ ஷாப்போட கரன்சி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஎஸ்டி அப்படிங்கிறது கொடுத்துருங்க, யுனைடெட் ஸ்டேட் அப்படிங்கிறது, யுனைடெட் ஸ்டேட் டாலர்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபாரின் தான் வந்து டார்கெட் பண்ண போகிறோம், அதனால் வந்துட்டு ஃபாரின் நேமே வந்து கொடுத்து ஃபாரின் கண்ட்ரி கரன்சியை வந்து கொடுத்துடலாம். இப்போ சேவன் கண்ட்ரி கொடுத்துருங்க. இப்போ வந்துட்டு ஷாப்போட நேம் வந்து கேட்பாங்க, இதில் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு நேம் வந்து செட் பண்ணிங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக பார்த்தீங்க அப்படின்னா டிடிடிஎன் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துட்டு சேவன் கன்யூ அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த நேம் வந்து ஆல்ரெடி டேக்கன், அதனால் டிடிஎன் ஸ்டோர்னு வச்சுக்கிறேன். இப்போ வந்து சேவன் கன்யூ. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராடக்டோட ஃபோட்டோஸ் வந்து இங்கே அப்லோட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நம்ம ரெண்டுமே வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். வீடியோஸ் கூட அவ்வளோக்கு தேவையில்லை, பட் மெயினாக வந்து ஃபோட்டோஸ் வந்து கேட்பாங்க. ஸோ ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் என்ன ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணுறீங்கன்னா, இந்த இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்கள்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் போகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை கிளிக் பண்ணுறேன், டிராகனோட கலரிங் புக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிராகன் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நிறைய டிராகன்ஸ் வரும், இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஃபார் பிடிஎஃப்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா மொபைலையும் ஒர்க் ஆகும், சிஸ்டம்லையும் ஒர்க் ஆகும், அதனால் யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல ஆடு ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து நான் அந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? சப்போஸ் இந்த ஃபோட்டோவில் வந்துட்டு ஏதாவது எரர் காட்டுச்சு அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன எரர் காட்டுதோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபோட்டோ அட்லீஸ்ட் 200 பிக்சல்ஸ் வைடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இதுவே போதும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி பேமெண்ட் பண்ணணும், எந்த பில்லிங் மெத்தேடு, எந்த இதில் வந்து நீங்கள் இது பண்ண போகிறீங்க, எந்த மெத்தேடில் வந்து ஏர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து கேட்பாங்க. இதெல்லாமே வந்து நம்ம ஈஸியாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தனி வீடியோ இருக்குது, அதையும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சைனப் பண்ணியாச்சு அப்படின்னாவே போதும், இதில் வந்துட்டு உங்களோட ப்ராடக்ட் வந்து லிஸ்டிங் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இமேஜஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி எங்கேயாவது டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இது ஒரு சிலதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா காப்பிரைட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த காப்பிரைட்டை மட்டும் விட்டுட்டு ஃப்ரீ டவுன்லோட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃப்ரீ டவுன்லோட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி அதில் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு டவுன்லோட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து இவ்வளோ தான், ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தேடு தான். ஸோ அதை சைனப் பண்ணிவிட்டு இது பண்ணிங்கனாவே போதும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.